பிள்ளையாரை போய் பெரியார் உடைத்தார், கடவுள் நம்பிக்கை போய்விடும் என்று அவர் நினைத்தார். நான் கேட்கிறேன், பிள்ளையாரை நீங்கள் உடைத்தீர்களே, கடவுள் நம்பிக்கை போனதா? என்எஸ் கிருஷ்ணன் ஒரு பாட்டு பாடினார். அவர் கேட்டார், பிரம்மாவின் நாக்கிலே சரஸ்வதி இருப்பது உண்மையானால் மலஜலம் கழிப்பது எங்கே எங்கே என்று ஒரு பாட்டு பாடினார். பிரம்மாவின் நாக்கிலே தானே அவள் இருக்கிறாள், அப்படியானால் இவள் எங்கே மலஜலம் கழிப்பாள்? பெருமாவின் நாக்கிலா? அருமையான கேள்வி. பகுத்தறிவுவாதம் எப்படி பொங்கி வருகிறது என்று நான் நினைத்தேன். பிறகு அண்ணாவினுடைய நெஞ்சிலே கலைஞரை போட்டார்கள். இவர் அந்த காரியங்களை எல்லாம் எங்கே செய்வார் என்ற கேள்வி பின்னால் எழவில்லை. தமிழ் தேசியம் பேசுகிற சீமானுக்கெல்லாம் ஒன்றும் விளங்காது. எதையாவது ஒன்றை பேசி கொண்டிருக்கிறார். வரலாற்று உண்மைகளையெல்லாம் எதிர்த்து பேசுகின்ற ஒருவன் தன்னை முற்றாள் என்று பிறர் கருதுவார்களே என்று அஞ்சாமல் பேசுகிறார். தமிழ் வந்து திராவிடத்திலிருந்து வேறுபடுதா? இவர்களுக்கு அறிவில்லை. இந்த தமிழ் தேசியம் பேசுகிறானே இவனெல்லாம் திராவிடம் என்பது அந்நியமானது. திராவிடம் என்பது திராவிட மாடல் என்று சொன்னால் அது திராவிட மாடல் என்பது ஸ்டாலினை குறிக்கும். ஊழல் மாடல், திருட்டு மாடல், சுரண்டுகிற மாடல், கொள்ளையடிக்கிற மாடல் என்பது இவர்கள் இந்த பெயரை பயன்படுத்துகிற காரணத்தினாலே அந்த பெயர் கொச்சையாகிவிட்டது. உனக்கு அந்த அறிவே கிடையாது. சும்மா உங்களுக்கு அப்போ தேடி வைத்து விட்டு போன சொத்து இந்த ஆட்சியை நடத்துகிறீர்களே தவிர ஸ்டாலின் என்று இசன்னா போடுகிறாயே, உங்களுடைய அப்பனாவது உனக்கு சொல்லி தந்துருக்க வேண்டும். இசன்னா மெய்யெழுத்து தமிழில் முதலில் வராது என்பது முத்தமிழ் அறிஞர் மகனுக்கு சொல்லித்தரவில்லை. அது தமிழ் எழுத்தா என்று கேட்கிறேன். அறிவு இருக்கிறதா? சேனல் ஃபைவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் நிறுவன தலைவர் பழகருப்பையா அவர்கள். வணக்கம் ஐயா. நீங்கள் தொடர்ந்தே சொல்லிட்டு வர ஒரு விஷயந்தான் தமிழர் சமயம் அப்படின்னா என்ன? ஏன் நீங்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்தி வர்றீங்க? தமிழர் சமயம் தமிழர்களுக்கான தனிச்சமயங்கள் அவை. நான் சொல்கிறேன், இந்து என்கின்ற சொல் வள்ளலாருக்கு தெரியாது, இந்து என்கின்ற சொல் யாருக்கும் தெரியாது. வெள்ளைக்காரன் காலத்தில் தான் இந்து என்கின்ற சொல் வந்தது. நம்மை சிந்து நதிக்காரர்கள் என்று சொல்ல வந்த முஸ்லீம்கள் கடைசியாக அது இந்துவாகி இந்தியாவாகி இந்துத்துவாகி இப்படி பல நிலைகளை அதை எடுத்து விட்டது. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், பார்ப்பன சமயமும் தமிழ் சமயமும் சேர்ந்து தான் பக்தி இயக்கத்தை நடத்தின. ஏனென்றால் ஆரிய சமயமும் நெருக்கடிக்கு உள்ளானது, தமிழ் சமயங்களும் நெருக்கடிக்கு உள்ளாயின. ஆகவே சமணம் பௌத்தம் இரண்டினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு அவை இரண்டுக்கும் எதிராக ஒரு ஆளாக போராட முடியாது என்று அணி சேர்ந்து இவர்கள் போராடினார்கள். அதற்கு பிறகு ஒரு 6-7 நூற்றாண்டு நடந்தது. அவர்கள் யாகத்தை அடிப்படையாக கொண்டவர்கள், நாம் நீரூற்றி கழுவுவதை அடிப்படையாக கொண்டவர்கள். நாம் கும்பத்தில் நீரூற்றுவோம், 60 ஆண்டு உனக்கு ஆகிவிட்டால் உன்னுடைய தலையில் நீரூற்றுவார்கள். நாம் சாமியினுடைய தலையிலே நீரூற்றி அபிஷேகம் செய்வோம், நீராட்டுவார். சாமியினுடைய தலையில் ஊற்றுவோம், பால் ஊற்றுவோம், நீரூற்றுவோம், கும்பத்தில் ஊற்றுவோம், எல்லாவற்றிலும் மனிதனுக்கு 60 வயதான ஊற்றுவோம், எல்லாவற்றிலும் நீரூற்றி கழுவி பூ விட்டு வழிபடுவது தமிழர் சமயம். எல்லாவற்றையும் தீயில் போட்டு யாகமாக ஆக்கி அதில் துணி தானியம் நெய் எல்லாவற்றையும் போட்டு அது மேலே உள்ள பிதர்களுக்கு அனுப்பி வைப்பது அவர்களுடைய பழக்கம். ஆகவே யாகத்தை அடிப்படையாக கொண்ட மதம் என்பது வேறு, நம்முடைய பூவிட்டு பூசை செய்கின்ற நம்முடைய சமயத்தின் தன்மை வேறு. நமக்கு வடிவம் ரொம்பவும் முக்கியம். லிங்கமாக இருக்கலாம், கூத்தனாக இருக்கலாம், அல்லது வெற்றிடமாக இருக்கலாம். நம்முடைய சித்தர்கள் சொல்வது போல, வெட்ட வெளிதன்னை மெய்யென்றிருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி என்று ஒரு சித்தன் சொல்லுகிறான். இப்போ பெரியாரெல்லாம் என்ன சொன்னார்? நட்டகல்லை தெய்வமென்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனவென்று சொல்லும் மந்திரம் ஏதரா என்று சொன்னவன் கடவுளை நம்புகிற சித்தன். எதற்கு வடிவம் என்று அவன் பேசினான். நீங்களும் வடிவத்தை தான் காலமெல்லாம் எதிர்த்தீர்களே தவிர நீங்கள் என் உண்மையான கடவுளை உங்களுக்கு தெரியவும் தெரியாது. அந்த கடவுள் வேண்டாம் என்று சொல்வதற்கான மெய்யியல் பார்வையும் அறிவும் உங்களுக்கு கிடையாது. பராசக்தி எந்த காலத்திலடா பேசினால் அறிவு கெட்டவனே என்று சிவாஜி கணேசன் பேசியது பெரிய பகுத்தறிவு பிரச்சாரமாகிவிட்டது. ஒரு அம்பாள் சன்னதியில் பூசாரி நிற்கிறான், அவன் குற்றம் செய்திருக்கிறான். ஒரு குரல் வருகிறது, டேய் பூசாரி என்று. உடனே இவன் அம்பாளா பேசுவது என்று பூசாரி கேட்கிறான். அம்பாள் எந்த காலத்திலடா பேசினால் அறிவு கெட்டவன் என்று சிவாஜி கணேசன் எழுவார். ஒரே கைதட்டல், வானை பிழக்கும். இதைவிட சிறந்த பகுத்தறிவு எதுவும் கிடையாது என்று.
அம்பாள் பேச மாட்டாள். அம்பாள் என்பது ஒரு அடையாளம். தேசத்தின் சார்பாக தேசக்கொடி பேசுமா? தேசக்கொடி ஒரு அடையாளம், அது ஐடென்டிட்டி, தேசத்தின் ஐடென்டிட்டி. தேசக்கொடியை எரித்து விடுங்கள், தேசம் எரிந்து விடுமா? சிவனை லிங்கத்தை உடைத்து விடுங்கள், கடவுள் போய்விடுவாரா? கடவுளை அடைவதற்கு அறிவதற்கு ஒரு அடையாளம் ஐடென்டிட்டி, அவ்வளவுதான். தேசத்தை அறிவதற்கு தேசக்கொடி ஒரு அடையாளம். தேசக்கொடி தேசமாகாது, லிங்கம் கடவுளாகாது. குறைந்த அறிவுடையவர்களுக்கு ஒரு அடையாளம் தேவை என்பதற்காக இவையெல்லாம் ஏற்பட்டனவே தவிர, பிள்ளையாரை போய் பெரியார் உடைத்தார், கடவுள் நம்பிக்கை போய்விடும் என்று அவர் நினைத்தார். நான் கேட்கிறேன், பிள்ளையாரை நீங்கள் உடைத்தீர்களே, கடவுள் நம்பிக்கை போனதா? அது அதனுடைய அடையாளம். ஆனால் பிள்ளையாரை உடைத்தால் கடவுள் நம்பிக்கை போய்விடும் என்று நீங்களும் நம்பினீர்கள். ஆனால் தமிழன் வெற்றிடத்தை கடவுளாக கொண்டான். சிதம்பரத்திலே போனால் லிங்கம் இருக்கிறது, அருவுரு, அதாவது எனக்கு ஒரு வடிவம் வேண்டும் என்று சொல்லுகின்றவனுக்கு வடிவம் போலவும் இருக்கும், வடிவம் இல்லாதது போலவும் இருக்கும். அது அருவுரு லிங்கம், முழு வடிவம் கூத்தன். வடிவமே தேவையில்லை என்பவனுக்கு வெற்றிடம், சிதம்பர ரகசியம் என்பது வெற்றிடம்தான். ஆக மூன்றையும் தமிழன் ஏற்றுக்கொண்டான். அவன் அவன் அறிவு நிலைக்கு தக அவனவன் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். அதனாலே தான் சித்தன் சொன்னான், சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ, நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்தியே சுற்றி வந்து முணமுணவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுவோம் நாதன் உள்ளிருக்கை, சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. தோசை சட்டிக்கு தோசையினுடைய சுவை தெரியுமா, கல்லுக்கு கடவுளின் தன்மை தெரியுமா என்றான். இது அடையாளம், அவ்வளவுதான். இதை தமிழர்களே பேசினார்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களே பேசினார்கள். என்ன புய்காக நீங்கள் பேசிவிட்டீர்கள்? பிள்ளையாரை போய் உடைத்தால் கடவுள் போய்விடுவாரா? எந்த காலத்தினடா பராசக்தி பேசினாள் என்று கேட்டால் பராசக்தி பற்றிய அறிவு பகுத்தறிவாக ஆகிவிடுமா? ரொம்ப மேலோட்டமான மூடத்தனமான அறிவு. அந்த காலத்திலே கேட்டார்கள், சிவ என்எஸ் கிருஷ்ணன் ஒரு பாட்டு பாடினார். அவர் கேட்டார், பிரம்மாவின் நாக்கிலே சரஸ்வதி இருப்பது உண்மையானால் மலஜலம் கழிப்பது எங்கே எங்கே என்று ஒரு பாட்டு பாடினார். நான் சின்ன பையனாக இருக்கிறோம், இதை ரொம்ப பகுத்தறிவினுடைய எடுத்துக்காட்டாக இளைஞர்களிடையே இது பரவி இருந்தது. நான் ரொம்ப சின்ன பையன், 15 வயசு இருக்கும். ஆஹா, எனக்கும் ரொம்ப பிடித்திருந்தது அந்த வாதம். பிரம்மாவின் நாக்களை தானே இவள் இருக்கிறாள், அப்படியானால் இவள் எங்கே மலஜலம் கழிப்பாள்? ஆ, பிரம்மாவின் நாக்கிலா, அருமையான கேள்வி. பகுத்தறிவு வாதம் எப்படி பொங்கி வடிகிறது என்று நான் நினைத்தேன். பிறகு அண்ணாவினுடைய நெஞ்சிலே கலைஞரை போட்டார்கள், இவர் அந்த காரியங்களெல்லாம் எங்கே செய்வார் என்ற கேள்வி பின்னால் எழவில்லை. இதெல்லாம் ஒரு பேச்சு என்றும், இதெல்லாம் அறிவு என்றும் ஒரு காலகட்டத்தில் நம்முடைய பகுத்தறிவு வாதம் என்றும் பொய்யான பகுத்தறிவு வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இறைவனை புலன்களால் அறிய முடியாது, அறியவே முடியாது. இமானுவேல் காண்ட் சொன்னது மாதிரி நம்முடைய 5 புலன்களையும் புலன்களின் வழியாக வருகிற செய்திகளை அறிவு ஒழுங்குபடுத்தி கொடுக்குது. ஆக நமக்கு 6வது அறிவு இருக்கிறது, ஆடு மாடுகளுக்கு அது இல்லை. அவ்வளவுதானே தவிர, காண்டு சொல்வான், காலமும் இடமும் கூட கற்பனையானவை என்று சொல்வான். நாம் காலத்தின் வழியாகவும் இடத்தின் வழியாகவும் தான் எல்லாவற்றையும் அறிய முடியும். எந்த ஒரு பொருளையும், நாம் பேசுகின்ற எந்த ஒன்றையும் காலம் அல்லது இடம் சுட்டாமல் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த காலமும் இடமும் உண்மை இல்லை என்று இம்மானுவேல் காண்ட் சொல்வான், ஜெர்மானிய மெய்யியலாளன். மூளை தனக்குள் அதை ஒழுங்குபடுத்தி கொள்வதற்கும் அதை கண்டறிவதற்கும் படைத்து கொண்ட கருவிகள் இடமும் காலமும் என்று சொல்வான், ஸ்பேஸ் அண்ட் டைம். ஸோ அப்போ தமிழர்களின் அடையாளம் தான் என்ன? தமிழர்களுடைய அடையாளம் நான் சொல்லுகிறேன், தமிழ் சமயங்கள் என்பவை உண்மையிலேயே சைவ சமயம், வைணவ சமயம், கிறிஸ்துவம், இஸ்லாமெல்லாம் தமிழர்களால் கடைபிடிக்கப்படுகின்ற சமயங்கள் தான். அதுபோல் பௌத்தமும் சமணமும் இங்கே வந்தது போல் இஸ்லாமும் கிறிஸ்துவும் வருகிறது. அதனால் பிழை ஒன்றும் இல்லை. நம்முடைய 50 காப்பியங்களெல்லாம் சமணமும் பௌத்தமும் கலந்த காப்பியங்கள் தான். நீங்கள் எதையெல்லாம் தமிழ் புண்பாடு என்று சொல்கிறீர்களோ அவர்களெல்லாம், இது அவ்வளவும் பௌத்த அறிவும் சமண அறிவும் தான். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த 5இல் 1வது வேறு காப்பியம் இருக்கிறதா? பெரிய புராணத்துக்கு வந்தால்தான் சைவ காப்பியம் பேசலாம். சைவ புராணம், பெரிய புராணம் வரையிலும் பேச முடியாது. திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம், அது பூராவும் நம்முடைய அறிவே என்பது புத்தனுடைய அறிவு, பேரறிவு. அது சீனாவை தொலைத்து கொண்டு போகும், தாய்லாந்தை தொலைத்து கொண்டு போகும், தமிழ்நாட்டையும் தொலைத்து கொண்டு வரும், பேரறிவு அது. ஆகவே அவற்றின் வடிவாக தமிழ்நாட்டில் 5 நூற்றாண்டுகளிலும் பொங்கி வழிந்தது அறிவு, புத்த அறிவும் சமண அறிவும். இதை எதிர்ப்பது ஒரு ஒரு கட்டத்திற்கு பிறகு அவை சில சீரடிவுகளுக்கு உள்ளாயின.
அவர்களும் மடம் வைத்தார்கள். பிறகு சௌரியங்களுக்கு வந்து விட்டார்கள். புத்தன் போய் ஒரு வீட்டுக்கு முன்னால் பிச்சைக்காக நிற்பது 5 நிமிடத்தில் அவர்கள் வந்து போடாவிட்டால் அமைதியாக போய்விடுவான். அவர்கள் எதை போட்டாலும் உண்பான். இது இப்படிப்பட்ட நிலை கேட்பதில்லை. அவர்கள் எதை போடுகிறார்கள் என்று அது தள்ளுபடி கிடையாது. ஏழையின் வீட்டுக்கு முன்னால் வரிசையாகத்தான் போவார்கள். ஏழையின் முன்னால் போட்ட உணவு சுமாரான உணவாக இருந்து பணக்காரன் நல்ல உணவு தருவான் என்றாலும் இவர்கள் இந்த இடத்தை விட்டு போவார். எவ்வளவு சிறந்த பேரறிஞர்கள் இந்த மண்ணை வளப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அறிவு தமிழ்நாட்டில் இருந்து அதற்கு பிறகு சைவ அடிப்படையில் திருக்குறளை அடிப்படையாக கொண்டு பௌத்த சமணத்தினுடைய சிறந்த கருத்துக்களை எல்லாம் உருவி சைவ சமயம் மிகச்சிறப்பாக படைக்கப்பட்டது. 5ஆம் நூற்றாண்டில் சைவ சமயம் படைக்கப்பட்டு 13ஆம் நூற்றாண்டில் தான் அதுக்கு மெய்யியல் நூல் உருவாகிறது. சிவஞான போதம் உலகத்திலே குர்ஆன் உருவான பிறகு இஸ்லாம் உருவாகும், பைபிள் உருவான பிறகு கிறிஸ்துவம் உருவாகும். ஆனால் சைவ சமயம் உருவாகி 7-8 நூற்றாண்டுகள் கழித்து அது அதனுடைய நலிவு பகுதியில் டிக்ளைனிங் பீரியட், அதிலே வந்து சிவஞான போதம் உருவாகிறது. இது ரொம்ப வியப்பானது. ஏனென்றால் எல்லா சிறப்புகளையும் சேர்த்து வைத்து வெறும் 12 சூத்திரத்தில் உலகத்திலேயே 2 நூல்கள் தான், ரொம்ப சிறிய நூல்கள், உலகத்தின் போக்கை அதிர வைத்தவை. ஒன்று டாவோயிசம், 30 பக்கம்தான் இருக்கும், லாசே எழுதிய அந்த தத்துவம் சீனத்து டாவோயிசம். அவன் அடிக்கிற அடி கிறுகிறுத்து போயிடும். எதற்காக பந்தய குதிரைகள் அவற்றையெல்லாம் எருவண்டியில் பூட்டுங்கள் என்பார். எருவண்டியில் பூட்டினால் அந்த குதிரை பயன்படும். பந்தய குதிரை எதற்கு பயன்படும்? வெறும் கைதட்டுவதற்கு எதற்கு ஒரு குதிரை? பந்தயங்க என்ன பேச்சு பேசுகிறான் பாருங்கள். பெரிய அறிவு டாவோயிச அறிவு. அது ரொம்ப சின்ன நூல், அதை விட சின்ன நூல் வெறும் 12 சூத்திரங்கள் உள்ள நூல் சிவஞான போதம். இதற்கு சிவஞான மாபாடியம் என்று, அது திராவிட மாபாடியம் என்று சொல்லி இவ்வளவு பெரிய புத்தகம் எழுதியிருக்கிறார். 12 சூத்திரங்கள், அதற்கு 12 சூத்திரம் என்றால் 2 வரி இருக்கும், அதிகம் போனால் 4 வரி இருக்கும். தமிழ் வந்து திராவிடத்திலேருந்து வேறுபடுதா? இல்லை, தமிழும் திராவிடமும் ஒன்று தானே. தமிழிலிருந்து தானே கிடைக்கின்றன திராவிட மொழிகள். இவர்களுக்கு அறிவில்லை. இந்த தமிழ் தேசியம் பேசுகிறானே, இவனெல்லாம் திராவிடம் என்பது அந்நியமானது. திராவிடம் என்பது திராவிட மாடல் என்று சொன்னால் அது திராவிட மாடல் என்பது ஸ்டாலினை குறிக்கும். ஊழல் மாடல், திருட்டு மாடல், சுரண்டுகிற மாடல், கொள்ளையடிக்கிற மாடல் என்பது இவர்கள் இந்த பெயரை பயன்படுத்துகிற காரணத்தினாலே அந்த பெயர் கொச்சையாகிவிட்டது. தமிழ் தமிழ் மொழியிலிருந்து கிடைத்த மொழிகள் தான் பிற மொழிகளெல்லாம். கன்னடமும் தெலுங்கும் களிமலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும். மன்னன்மணி சுந்தரபிள்ளை பாடுகிறார். கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்து, தமிழின் உதரத்தில் உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அடிந்து ஒழிந்து சிதையாகவும் சீரிடமை திறமையிருந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே என்று சொல்வார். ஆரியம் பல மொழிகளை பெற்றது, அது அழிந்து விட்டது, பேசுவாரற்று போய்விட்டது. தட் இஸ் நாட் எ ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஆனால் தமிழ் பேச்சு வழக்கிலும் இருக்கிறது, பெற்ற மொழிகளும் பேச்சு வழக்கில் இருக்கின்றன என்று சொன்னால் தாயும் வாழ்கிறாள், மக்களும் வாழ்கிறார்கள். அங்கே தாய் செத்து போய்விட்டாள், மக்கள் வாழ்கிறார்கள். ஆகவே அதைவிட திராவிட மொழி, தமிழ் மொழி சிறந்தது. தமிழைத்தான் குறிப்பிடுகிறார். தமிழினுடைய கிளை மொழிகளெல்லாம் அப்புறம் தமிழையும் கன்னடத்தையும் வேறுபடுத்துவதற்காக திராவிட மொழியானது. அது அதில் என்ன பெரிய பிழை? இதெல்லாம் புரியாமல் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவன் திராவிடம் என்பது கிடையாது, அது பொய் 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 என்ற வரலாற்று உண்மை அது. அவன் யார்? நாம் பெற்ற பிள்ளைகள். நம்முடைய மொழியிலிருந்து கிடைத்தது அது. நாம் நீர் என்று சொல்வோம், அவன் வெள்ளம் என்று சொல்வான். தெலுங்குக்காரன் நீலு என்று சொல்வான், நாம் நீர் என்று சொல்வோம், அவன் நீலு என்று சொல்வான். என்ன பெரிய வேறுபாடு வந்துவிட்டது? சமஸ்கிருதத்தை தேவைக்கு அதிகமாக கலந்தார்கள். ஆகவே தமிழ் மொழிகள் தமிழ் மொழி சேர்ந்தது, பிற மொழிகளாக ஆனது. இந்த கலப்பு தான் காரணம். சமஸ்கிருத கலப்பு தான் காரணம். அதனாலே தான் நான் வாழ்நாள் முழுவதும் சமஸ்கிருதத்துக்கு எதிராக பகையாக இருப்பதற்கு காரணம் தமிழ் மொழி சிதைவதற்கு அது காரணமாக இருந்தது. அந்த கலப்பு எப்படி ஏற்பட்டது? அந்த கலப்பு ஆரியருடைய செல்வாக்கில் தமிழ் மொழிக்கு இடையே. 12ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டிலும் இந்த கொடுமை நடந்ததே. 4000 6000 படி 12000 படி 22000 படி என்று வைணவத்திற்கு உரை எழுதியவர்களெல்லாம் சமஸ்கிருதம் 70% தமிழ் 30% எழுதினார்கள். அது வழக்கற்று போய்விட்டதே. நியாயமாக 36000 படி எழுதிய வைணவ அறிஞர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள். ஒழுங்காக தமிழில் எழுதியிருந்தால் 36000 படியும் மக்கள் வழக்கில் இருந்திருக்கும். இவர்கள் சமஸ்கிருதத்தை 75% 25% தமிழையும் கலந்து எழுதினார்கள்.
ஆகவே மக்களுக்கு புரியவில்லை. ஆகவே அந்த 36,000 படி இன்றைக்கு சொல்லுவதற்கு வைத்திருக்கிறார்களே தவிர அது இன்றைக்கு மக்களிடம் வழக்கில் இல்லையே. வைணவ காப்பியங்களுக்கு எழுதப்பட்ட மிகச்சிறந்த இன்டர்பிரட்டேஷன் அல்லவா அவை. அதை போய் தமிழிலே எழுதாமல் அதை போய் நீங்கள் சமக்கிருதம் கலந்து எழுதி வீணாக போனீர்களே. தமிழிலேயே இவ்வளவு கொடுமைகள் இருந்தன சமக்கிருதத்தினுடைய கலப்பு. ஆனால் தமிழ் தள்ளி கொண்டே வந்தது. தமிழில் இங்கே பெரிய, அதாவது நீங்கள் இலங்கை தமிழர், ஈழத்தமிழர், விடயம் என்று தான் நீங்கள் சொல்வீர்கள், விஷயம் என்று இங்கே சொல்வான், நான் செய்தி என்று தான் சொல்வேன், விஷயம் என்று சொல்வான். ஆகவே நான் சொல்கிறேன், சமக்கிருத கலப்பினால் அவையெல்லாம் பிரிந்தன. அவையெல்லாம் நம்முடைய மொழிகள். ஆனால் இன்றைய இந்திய போக்கில் அவை தனித்தனி மாநிலமாகிவிட்டன. தனித்தனி நலன்கள், தனித்தனி போக்குகள் என்று இருப்பதனால் ஒன்றும் பிழையில்லை. ஆனால் அடிப்படையில் அண்ணன் தம்பிகள் நாலு பேரும் நாலு குடும்பமாக போய்விட்டாலும் ஒரு தகப்பனின் மக்கள் என்கின்ற வகையில் இரத்த உறவுகள் நாம் பகைக்கு இடையேயும் மாறாது. ஆகவே இந்த தமிழ் தேசியம் பேசுகிற சீமானுக்கெல்லாம் ஒன்றும் விளங்காது. எதையாவது ஒன்றை பேசி கொண்டிருக்கிறார். வரலாற்று உண்மைகளையெல்லாம் எதிர்த்து பேசுகின்ற ஒருவன் தன்னை முட்டாள் என்று பிறர் கருதுவார்களே என்று அஞ்சாமல் பேசுகிறார். சும்மா இதெல்லாம் இங்கே உள்ள நாயுடு தமிழன் இல்லை என்று சொல்வது, இங்கே உள்ள ரெட்டியார் தமிழன் இல்லை என்று சொல்வது, அதெல்லாம் 500,000 ஆண்டுகளாக இங்கே வாழ்கிறார்கள். தமிழ் மொழி பெற்றெடுத்த மக்கள் தானே அவர்களும். என்ன பெரிய வேறுபாடு? இங்கே இருந்து தமிழிலே தான் சிந்திக்கிறான், தமிழிலே தான் பேசுகிறான். சினிமா நடிகை கனவு காண்பதென்றாலும் தமிழிலே தான் காண்கிறான். அவன் என்ன தெலுங்கன், அவன் என்ன கன்னடியன், அவன் என்ன, தமிழிலே தானே கனவே வருகிறது அவனுக்கு. கனவு காணுகின்ற மொழி தான் தாய்மொழி என்று சொல்கிறேன். வீட்டில் அவன் ஜாதி மொழியாக நீலு கொண்டா என்று சொல்லுவான். அதனால் என்ன, அவன் தமிழன் இல்லையா? சும்மா எதையாவது ஒன்றை அவர்களுடைய அற்ப அறிவுக்கு தக கொள்கையாக வடித்து வைத்திருக்கிறார். தமிழர்களின் இந்த வழிபாடு, கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் இருக்குதா இல்லை? எல்லாம் காலத்தால் மறைஞ்சு போய் இல்லை, மறையவில்லை, இன்றைக்கும் இருக்கிறது. மீண்டும் மீண்டும் தனித்தமிழ் இயக்கங்கள் தோன்றி மறைமலடிகள், தேவநேய பாவனர் போன்றவர்கள் உருவான காரணத்தினாலே தனித்தமிழ் இயக்கம் உயிர் பெற்று மீண்டும் தமிழ் தூய்மை அடைந்து விட்டது. இன்றைக்கு அரசு அலுவலகங்களெல்லாம் தமிழிலே போடுகின்றனவே, இதெல்லாம் ஸ்டாலினுக்கும் புரியாது, பொய்யா மொழிக்கும் தெரியவே தெரியாது. ஆனாலும் தமிழ் சொற்கள் புழங்குகின்றன. என்ன, நான் மின்னூர்தி நிலையத்திலிருந்து வருகின்ற போது பார்த்தேன், மின் தொடர் வண்டி என்று சொல்வது வழக்கம். நாங்களெல்லாம் தமிழில் சொல்ல வேண்டும் என்பதற்காக மின் தொடர் வண்டி அவன் தொடரி என்று சிறு சொல்லாக ஆக்கிவிட்டான். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. எதற்கு தொடர் வண்டி என்று ரெண்டு சொல்? அவன் விண்ணூர்தி நிலையத்தில் தொடரி என்று எழுதி வைத்திருந்தான், தொடரிக்கு போகும் வழி. சரி, மாற்றிக்கொண்டே போ. முதலில் நாளெல்லாம் குழம்பி என்று சொல்வேன். மாட்டினுடைய குழம்பு பிளவுபட்டிருப்பது போல காப்பி கொட்டை பிளவுபட்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த கொட்டையிலிருந்து வருகின்ற டிகாசன் அந்த அது குழம்பி. இது தேவநேய பவுனர் போன்றவர்கள் உருவாக்கிய சொல். குழம்பியெல்லாம் இப்பொழுது சொன்னால் அதில் ஒன்றும் புதுமை ஒன்றும் கிடையாது. ஆகவே நான் சொல்கிறேன், தமிழ் தன்னை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். தமிழ் மொழி கண்டத்திற்கு கீழே இருந்து வராது. அதனால் விஷயம் என்று சொல்லாதீர்கள், விடயம் என்று சொல்லுங்கள், விஷம் என்று சொல்லாதீர்கள், நஞ்சென்று சொல்லுங்கள், முடியவில்லை என்றால் விடம் என்றாக சொல்லுங்கள். நம்முடைய ஒலியிலே தான் தமிழினுடைய உயிர் இருக்கிறது, எழுத்திலே இல்லை. ஆகவே நான் அறிவு வரும்படியாக சொல்லுகிறேன். திராவிட இயக்கத்துக்கு ஓரளவும் தெரியாது. ஆகவே சொல்கிறேன், நீ 1வது வகுப்பு பாடப்புத்தகத்தில் தமிழ்நாடு தமிழ்மை கழகத்தினுடைய புதுமை போக்கு என்ன என்று கேட்டால் நான் சொல்லுகிறேன், தமிழ்நாடு 1வது வகுப்பு பாடப்புத்தகத்தில் உயிரெழுத்து எத்தனை, 12, மெய்யெழுத்து 18, உயிர் மெய் எழுத்து எத்தனை எல்லாம் போட்டிருக்கா அல்லவா? அதோடு முடித்து கொள்ள வேண்டியதானே. புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்தில் ஜா ஷா ஹா ஷா இவையெல்லாம் இந்த எழுத்துக்கள் எல்லாம் இந்த எழுத்துக்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றே நீ அந்த பிள்ளைக்கு கற்பிக்கிறாய். அது தமிழ் எழுத்தா என்று கேட்கிறேன். அறிவு இருக்கிறதா? நீ திராவிட அரசா என்று கேட்கிறேன். என்னை உனக்கு தெரியுமா தமிழை பற்றி? உனக்கு தெரியுமா நான் தேசிய இயக்கத்திலிருந்து வந்தவன், இளம் வயதிலிருந்து தனித்தமிழின் மீது பற்று கொண்டவன். உனக்கு அந்த அறிவே கிடையாது. சும்மா உங்களுக்கு அப்போ சேர்ந்து தேடி வைத்து விட்டு போன சொத்து இந்த ஆட்சியை நடத்துகிறீர்களே தவிர ஸ்டாலின் என்று இசன்னா போடுகிறாயே, உன்னுடைய அப்பனாவது உனக்கு சொல்லி தந்திருக்க வேண்டும். இசன்னா மெய்யெழுத்து தமிழில் முதலில் வராது என்பது முத்தமிழ் அறிஞர் மகனுக்கு சொல்லித்தரவில்லை. இசுட்டாலின் என்று தான் நான் எழுதுவேன். என்னுடைய புத்தகம் பூராவும் பாருங்கள், இசுட்டாலின். ஈனா சூனா இசுன்ற எதுக்கு போடுகிறாய்? மெய்யெழுத்து வருமா முதலில்? மெய்யெழுத்து வராது, அந்த ஓசையும் வராது.
அது அயல் நாட்டு தலைவருடைய பெயர் என்றால் அதை தமிழ்படுத்து. என்ன பெரிய ஸ்டாலின் பெயரை தமிழ்படுத்த முடியாதோ? இயேசு பெயரை முடிகிறது. ஜீசஸ் என்பதை ஏசஸ் ஆக்கி விட்டோம், இயேசு ஆக்கி விட்டோம். ஜோசப் என்பதை வடநரசு ஆக்கி விட்டோம். அதெல்லாம் முடிகிறது. இயேசு கோபித்து கொள்ளவில்லையே? கிறிஸ்துவ மதம், கிறித்துவ மதம் இந்த மண்ணிலே வளர்வதற்கு தடையாக இல்லையே? உன் பேரை மட்டும் நீ செய்தால் நாடு பின்பற்றும். திருவுளை மன்னரை காணில் திருமாலை கண்டேன் என்று சொல்வார்கள். மன்னன் சரியாக இருந்தால் மக்கள் சரியாக இருப்பார்கள். உனக்கே தமிழ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இந்த மூதாதையார் சொத்து என்னமோ தமிழை கொஞ்ச காலம் நீங்கள் வளர்த்தீர்கள். அண்ணாவெல்லாம் இருந்த காலத்தில் உண்மையாகவே அந்த பெரியாரை விட அண்ணா தான் தமிழுக்கு பேராக்கம் சேர்த்தவர். அதனுடைய தொடர்ச்சி முப்பாட்டன் சொத்தை வைத்து கொண்டு பேரன் சாப்பிட்டு கொண்டிருப்பது போல நீங்கள் இந்த திராவிடம், அந்த தமிழ், இதெல்லாம் நாங்கள் தான் என்று இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆகவே தமிழர் சமயமும் சைவமும் வைணவமும் குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் தான் தமிழர் சமயம். நாம் முன்னோர்கள் குலதெய்வ வழிபாடு நமக்கு முக்கியம். எங்களுடைய குலதெய்வம் கருப்பர், எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய வழிபாட்டுக்குரியவர்கள். இது ரெண்டும் தவிர சிவமும் வைணவமும் நம்முடைய நாட்டின் சமயங்கள். நாலு வகையான வழிபாடுகள் இந்த நாட்டிலே இருக்கின்றன. நான் அறிவு வர ஆயிரம் தடவை சொல்லிவிட்டேன். சேகர்பாபுக்கு ஓரளவு தெரியாது, ஸ்டாலினுக்கு தெரியுதல்லவா, சேகர்பாபுக்கு தெரிய வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை என்று வைத்துக்கொண்டு நீ என்ன திராவிடம் பேசுகிறாய் என்று நான் கேட்கிறேன். இந்து என்ற சொல்லை மணிமேகலையில் காட்டு, சிலப்பதிகாரத்தில் காட்டு, திருக்குறளில் காட்டு, அல்லது தேவாரத்தில் காட்டு, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஒருவரை சிறப்பாளைய அடி நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த பேர் எங்கேருந்து வந்துச்சப்ப? இன்னொன்று போன நூற்றாண்டு வள்ளலாருடைய ஆறு திருமுறைகளிலேயே அந்த சொல்லிலேயே, ஆறு திருமுறைகளிலேயே வள்ளலார் ஆறு திருமுறைகள் பாடியிருக்கிறார். எங்கேயாவது இந்து என்ற சொல் இருக்கிறதா என்று பாருங்கள். இல்லையே. இது புதிதாக வந்த சனியனே பார்ப்பான் தலையில் கட்டி விட்டு போவாயா? அதை விட்டு விட்டு எதற்கு இதை நீ இழுத்து கொண்டு திரிகிறாய் என்று கேட்கிறேன். இந்து மதம் என்று சொன்னால் வேத ஆதிக்கம் வரும், இந்து மதம் என்று சொன்னால் பார்ப்பன ஆதிக்கம் வரும். நான் சொல்கிறேன், வேதம் நமக்குரியது அல்ல. வேதம் குறைவானது என்பது என்னுடைய கருத்து அல்ல. மகாபாரதத்திற்கு நிகரான நூல் நான் படித்ததில்லை. ஒரு உலகத்தின் பத்து சிறந்த நூல்களை என்னை தேர்வு செய்ய சொன்னால் நான் மகாபாரதம் ஒரு நூலாக தேர்வு செய்து, ஒரு தீவிலே நீ வாழ வேண்டும், பத்து நூலை தேர்ந்தெடுத்து கொண்டு போயென்றால் முதல் நூல் திருக்குறளாக இருக்குமே தவிர அதில் மகாபாரதம் ஒரு நூலாக இருக்கும், இராமாயணம் ஒரு நூலாக இருக்கும். இதிகாசங்களவை மனித சமூகத்தை உருவாக்க வல்லவை. ராமனை போய் மதத்தின் கடவுளாக ஆக்கி உனக்கும் உரியவனாக ஆக்கி மாற்று மதத்தைச் சேர்ந்தவனை வேறுபடுத்த பயன்படுத்துகிறாயே என்பதுதான் எங்களுடைய எதிர்ப்புக்கு அடிப்படையே தவிர, ராமனை போல் ராமராஜ்யம் என்று காந்தி சொன்னார், ராமனை போல் நாடாள முடியும் என்றால் அந்த நாடு எவ்வளவு சிறந்த நாடாக இருக்கும். ராமனுக்கு மேலாக பத்து தலை இருபது கை உள்ள ராவணனை வீழ்த்துகிறான். ராமன் வீழ்த்தி விட்டு சொல்லுகிறான், எப்படி என்னை வீழ்த்த முடியுமா, மைட் இஸ் ரைட் என்று வாழ்ந்தவன் ராவணன். ஆனால் சாதாரண மனிதன் ராமன், மனித வடிவே வந்தவன். அவன் கடவுளின் அவதாரம் என்கிற கதைகளெல்லாம் இருக்கட்டும், மனித வடிவிலே வந்தவன். கடைசியாக ராவணனிடம் சொல்லுகிறான், அறத்தின் வலிமையால் நான் வென்றேன், நீ அறத்திற்கு மாறானவன் என்பதால் தோற்றாய் என்று சொல்லுகிறான். உன்னுடைய இருபது கை, உன்னுடைய பத்து தலை, உன்னுடைய மைட்டி பாடி இவ்வளவையும் எது வெல்ல வைத்தது என்றால் எனக்கு துணையாக இருந்த அறம். தர்மத்தின்படி வாழ்கின்றவன் நான், ஆகவே தர்மம் எனக்கு துணையாக நின்று இந்த போரிலே வெல்ல வைத்தது. நீ தர்மத்திற்கு மாறாக மாற்றான் மனைவியை கவர்ந்தாய், ஆகவே வீழ்ந்தாய். யுவர் மைட் டிட் நாட் ஹெல்ப் யூ என்று அவன் சொல்வது என்று எவ்வளவு பெரிய கருத்து. இந்த ராமாயணத்தையெல்லாம் கொளுத்த வேண்டும் என்று இவர்கள் சொன்னார்கள். இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற நாகரிகம், ஒழுக்கம், பண்பாடு, லஞ்சம், இதை தவிர வேறு இந்த திராவிட இயக்கம் என்ன செய்தது என்பதை இந்த ஐம்பது ஆண்டு திராவிட இயக்கத்தின் வாழ்க்கை முறையை நீங்கள் பார்த்தால், ராமாயணத்தை கொளுத்துங்கள், எல்லாவற்றையும் கொளுத்துங்கள், பிள்ளையாரை போட்டு உடையுங்கள், கடவுள் நம்பிக்கையை மறுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், கடைசியிலே ஸ்டாலின்கள் தான் உருவாவார்கள். அதான் உருவாகியிருக்கிறார்கள். ஆகவே இந்து சமய அறநிலையத்துறை என்பதை முதலில் மாற்றும், தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை. இந்துவுக்கு நமக்கும் தொடர்பில்லை. இந்து மதம் என்பது வேத மதம், பார்ப்பானுக்குரியது, வேதத்தை தலைமையாக கொண்டது, அது வேறு மதம். நான் சொல்கிறேன், பார்ப்பன எதிர்ப்பாளி என்று என்னை சொல்ல முடியாது. நான் ராஜாஜியை போற்றுகிறவன், ஜெய கிருஷ்ணமூர்த்தியை போற்றுகின்றவன், சிறந்த அறிவு எங்கிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்கின்றவன். இந்த மதம் கிறிஸ்துவ மதம் வாழ்வது போல, இஸ்லாம் மதம் வாழ்வது போல, பிராமண மதத்தையும் பக்கத்தில் வாழவை இந்து மதத்தை, அதை அவன் கடைபிடிக்கட்டும்.
மாடல மறையோ நின்பவன் இருந்தான் சேரன் செங்குட்டுவன் காலத்தில். இவன் கடைப்பிடித்த மதம் வேத மதம், அவன் கடைப்பிடித்த மதம் சைவ மதம். ரெண்டு பேரும் ரெண்டு மதத்தை கடைப்பிடித்து கொண்டு நட்பாக இருக்க முடிந்தது போல் நீ வேத மதத்தை கடைப்பிடிப்பவன் 3% இரு, நாங்கள் 97% சைவ வைணவ சமயத்தை கடைப்பிடிக்கின்றவர்கள் இருப்போம். நாம் தனித்தனி மதங்களாக வைத்துக்கொள்வோம். இதை தமிழ்ச் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வைப்போம். ஸோ இப்போ முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது தமிழர்களுடைய புத்தாண்டு என்ற ஒரு பிரச்சனை அப்போ நிலவிச்சு, அதாவது தை மாதமா இல்லை சித்திரை மாதமா அப்படின்னு. இது நல்ல கேள்வி, நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். இதை பற்றி நான் சட்டம் ஒரு முறை பேசியது ஜெயலலிதாவினுடைய நான் வெறுப்புக்குள்ளானதற்கு ஒரு 4-5 காரணங்கள் இருக்க வேண்டும் என்றால் அதில் ஒன்று இது. கருணாநிதி சொன்னார் திருவள்ளுவர் ஆண்டு என்ற முறையை கொண்டு வந்தார், ரொம்ப சிறந்தது. ஏனென்றால் வடமொழி ஆண்டு முறையை தமிழர்கள் தமிழ் ஆண்டு முறை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அது 60 ஆண்டுகள், சித்திரபானு சுபானு பார்த்திப தாரண வைபவ இப்படி இருக்கும். சித்திரபானு வருஷத்தில் பிறந்தேன் என்று சொன்னால் எந்த சித்திரபானு வருஷம் என்ற கேள்வி இடம். ரெண்டாவது சுற்றி 60 வருஷம் சுற்றி மறுபடியும் சித்திரபானு வரும். ராஜராஜ சோழன் 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொன்னால் எண் வரிசையில் இருந்தால் சொல்லலாம். அவர் இந்த குறிப்பிட்ட சுபானு வருஷத்தில் அவர் பதவியேற்றார் என்று சொன்னால் 1000 வருஷத்திற்கு முன்பிலிருந்து இன்றைக்கு வரையிலும் 100 சுபானு வந்திருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. குழப்பமான முறை அது. ஆகவே அந்த முறையை தள்ளி இயேசுவினுடைய அடிப்படையில் கிபி கிமு என்று இருப்பது போல் திருவள்ளுவர் ஆண்டு முறையை தமிழனுக்கு கொண்டு வந்தது நல்ல செயல். ஆனால் அவர் 500 புலவர்கள் தை மாதம் பிறப்பதாக சொன்னார்கள் என்று கருணாநிதி சொல்லிவிட்டு தை மாதத்தை பிறப்பதாக சொன்னார். மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அறிவு வேண்டும் ஆட்சித் தலைவனுக்கு. மக்கள் பொங்கலை கொண்டாடுகிறார்கள், பொங்கலோடு கொண்டு போய் தமிழாண்டு பிறப்பை தனியாக கொண்டாடுவார்கள். அவர்கள் சித்திரை மாதம் குதிரை வாகனத்தில் சாமி புறப்படும், நாட்டிய கச்சேரி நடக்கும், பாட்டு கச்சேரி நடக்கும், வெடி வெடிப்பாக பெரிய விருந்துகள் நடக்கும், எல்லாம் நடக்கும். புத்தாண்டுக்கு புது உடை அணிவார்கள். அவர்களுக்கு அது ஒரு கொண்டாட்டமான நாள். பொங்கல் போல் ஆண்டு பிறப்பு ஒரு கொண்டாட்டமான நாள் தமிழர்களுக்கு. அப்படி இருக்கிற போது நீங்கள் இதை தையிலே பிறந்தது என்று சொன்னால் அவன் பொங்கல் கொண்டாடுகிறானே தவிர இந்த ஆண்டு பிறந்தது அவனுக்கு தெரியவில்லை, என்ன சொன்னாலும் தெரியவில்லை. அவனுக்கு ஏற்கனவே ஒரு அறுவடை திருநாள் இருக்கிறது. உனக்கு நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு தானே முக்கியம், நீ எதற்கு கொண்டே தையிக்குள்ளே கொண்டே அதை சொல்லுகிறாய். மறைமுறையடிகளுக்கே தெரியவில்லை என்று வைத்துக்கொள்வோம். மறைமுறையடிகள் நிகழ்காலத்தை பார்த்திருந்தால் மாற்றி சொல்லியிருப்பார். மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். நல்ல நாட்டில் சிங்கப்பூரில் ஒன்று சொன்னார்கள், ஒரு பெரிய இப்படி சுற்றி வழித்தடம் போட்டார்களாம். மக்கள் புறம் குறுக்கே நடந்து தோட்டத்தில் ஒரு வழி உண்டாயிருந்தது. பிறகு யாரும் சொல்லவே இல்லை. அந்த ஆட்சியாக பார்த்து விட்டு மக்கள் இந்த வழியாகத்தான் நடக்க விரும்புகிறார்கள், அந்த பாதையை எடுத்து விடு இதே பாதையாக்கு, அதுதான் ஆட்சி முறை. பொங்கல் தையன்று ஏதோ இதெல்லாம் ஊகந்தானே. எப்படி இயேசுவினுடைய வடிவம் ஊகமோ, எப்படி திருவள்ளுவருடைய வடிவம் ஊகமோ, அது மாதிரி ஆண்டு முறையும் ஊகம் நமக்கு தேவைப்படுகிறது. நீ சித்திரை என்று ஏற்கனவே பழகியிருக்கிறது. எதற்கு அது சித்திரபானு சித்திரை என்று இருக்காமல் திருவள்ளுவர் ஆண்டு இத்தனை அதில் சித்திரை என்று சொல். திருவள்ளுவர் ஆண்டை சித்திரைகளை பிறப்பதாக நீ வைத்தால் இந்த முறை நின்றிருக்கும். தமிழாண்டும் கொண்டாடியிருப்பார்கள் மக்கள், திருவள்ளுவர் ஆண்டு தான் பிறந்தது என்பதையும் தெரிந்து கொண்டிருப்பார்கள். அந்த பாதியை கருணாநிதி செய்தார், திருவள்ளுவர் ஆண்டு முறையை கொண்டு வந்தார். மீதியை ஜெயலலிதா செய்தார், மீண்டும் பழைய வழக்கத்தில் உள்ள சித்திரையே கொண்டு வந்தார். இதற்கு ஒரு விழா நடந்தது. ஜெயலலிதாவை பாராட்டி கொள்வதற்காக ஜெயலலிதா ஒரு விழா நடத்தினார் காலையிலிருந்து. அதிமுகவில் அன்றைக்கு இருந்தவர்களில் தமிழோடு தொடர்புடையவன் நான் தான் என்று கருதி அம்மா என்னை தலைவராக போட்டார்கள். அந்த கூட்டத்திற்கு இந்த பாராட்டு கூட்டத்திற்கு நான் அம்மாவை பாராட்டினேன். மக்கள் பழக்கத்தில் உள்ள சித்திரையை நீங்கள் கொண்டு வந்தது சிறந்தது, இதற்கு கைதூக்கியவர்களில் நானும் ஒருவன். ஆனால் அந்த தீர்மானம் முழுமையடையவில்லை என்று நான் பேசிவிட்டேன், அம்மா அவையிலே இல்லை. நான் என்ன சொன்னேன் என்றால் மறுபடியும் சித்திரை தமிழாண்டு பிறப்பு என்று நீங்கள் சொன்னால் மக்கள் மறுபடியும் சுபானு ஆண்டுக்குத்தான் போகிறார்கள், சித்திரபானு ஆண்டுக்குத்தான் போகிறார்கள். இதில் திருவள்ளுவர் ஆண்டு பிறந்ததாக சொல்லவில்லை. ஆகவே தெளிவாக தீர்மானம் போடுங்கள், திருவள்ளுவர் ஆண்டு சித்திரையில் பிறக்கிறது என்று சொல்லுங்கள். அப்படி சொன்னால் திருவள்ளுவரும் நிற்பார், சித்திரையும் நிற்கும். மக்கள் தமிழாண்டு முறையவே கொண்டு வந்து விடுவார்கள். இயேசுவினுடைய முறை ஒரு பக்கம் இருக்கட்டும், அது குறைவானதில்லை, கொண்டு வந்து விடுவார்கள். அதை விட்டுவிட்டு அவர் பாதியை செய்தார், நீங்கள் பாதியை செய்தீர்கள், நீங்கள் செய்ததனுடைய விளைவாக மறுபடியும் 60 ஆண்டு முறையே வந்துவிட்டது. அவர் செய்ததின் விளைவாக அது பழக்கத்திற்கே வராமல் போய்விட்டது.
இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. திருவள்ளுவர் ஆண்டு ஆவணியில் பிறந்தாலும் ஒன்றுமில்லை, புரட்டாசியில் பிறந்தாலும் ஒன்றுமில்லை, சித்திரையில் பிறந்தாலும் ஒன்றுமில்லை. நமக்கு ஆண்டு தான் முக்கியம், மாதம் முக்கியமில்லை. ஆகவே மக்கள் பழக்கத்தில் உள்ள சித்திரையே திருமலநாயக்கர் உண்டாக்கியதாகவே இருக்கட்டும், சித்திரையே வைத்துக் கொள்ளுங்கள், திருவள்ளுவர் ஆண்டை இணையுங்கள் என்று நான் பேசிவிட்டேன். அம்மாவுக்கு தெரியாது இப்படி நான் பேசிவிட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். எல்லாருடைய பேச்சையும் மலரிலே போட சொல்லி சொல்லியிருந்தார்கள். ஆனால் நான் பேசியது, அம்மா விரும்பியது அந்த வடமொழி ஆண்டு முறைக்குத்தான் சித்திரையை கொண்டு வந்தார்கள். இல்லாவிட்டால் நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டிருப்பார்களே. அவர்கள் அந்த அதிகாரியை கூப்பிட்டு பழகருப்பையா இப்படி பேசியதை ஏன் நீங்கள், நான் என்னமா தெரியும் அவன் என்ன பேசுவார் என்று எனக்கு தெரியுமா, அவர் வாட்டுக்கு பேசிவிட்டார் என்று அந்த அதிகாரி சொல்லிவிட்டார். தமிழ் வளர்ச்சித்துறை அதிகாரி அவருடைய பேச்சை பத்திரிகை மலரிலே போட வேண்டாம் என்று அம்மா சொல்லிவிட்டார்கள். அதனாலே அந்த மலர் முழுவதும் அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சிகளின் பதிவாக இருக்கும். என்னுடைய கட்டுரை மட்டும் வேறொரு புத்தகத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். நான் எந்த கட்சியில் இருந்தாலும் எதுவும் எது சரி சிறந்ததோ நியாயமானதோ, இந்த முட்டாள்கள் சில பேர் சொல்லுகிறார்கள் இவன் இந்த கட்சியில் இருந்தால் அந்த கட்சி, எந்த கட்சியில் இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கிறேன். அந்த கட்சியிலிருந்து அடைய வேண்டியது என்ன என்பது என்னுடைய சிந்தனை இல்லை. அந்த கட்சியில் இருக்கிற போது தமிழாண்டு முறையில் தகுதி இல்லை என்று சொன்னால் அதை எடுத்து காட்டுகின்றவனாக இருந்து அம்மாவினுடைய அதிருப்திக்கு ஆளாகி இருக்கிறேனே தவிர, காலப்போக்கில் இப்படியே அதிருப்திகள் வளர்ந்தன. ஒரு நாள் அந்த பதவியை ராஜினாமா செய்து விட்டு வந்தேன். இந்த முட்டாளுக்கு, இந்த கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு பேசுகிற இந்த முட்டாள்களுக்கெல்லாம் இது தெரியுமா என்று கேட்கிறேன். திருவள்ளுவர் ஆண்டை இணைக்க வேண்டும் சித்திரையோடு என்று சொன்னவன் நான். அதனாலே ஜெயலலிதாவினுடைய வருத்தத்துக்கு உள்ளானவன் நான். ஒன்றா இரண்டா சட்டமன்றத்தில் நான் பேசிய பேச்சுக்களில் இருந்து கடைசி வரையிலும் இவன் கட்டுப்பட மறுக்கிறான் என்பதற்காக அவர்கள் என்னை வெளியே தள்ளினார்கள். நான் ராஜினாமா செய்து விட்டு வந்தேன். பதவி பெரிதாக தெரியவில்லை முட்டாளே, நீ பொறிக்கு தின்பதற்காக அங்கே இருக்கிறாயே, உனக்கு புரிகிறதா என்று கேட்கிறேன் நான். உங்களுடைய சிறப்பு நேர்காணலுக்கு நன்றி சார்.